பாராளுமன்ற தேர்தல் 2020 யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சி இமானுவேல் ஆனல்ட் இலக்கம் 2 வீட்டு சின்னம். உடன்பாட்டிற்கு வந்த ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் எங்களை மிரட்ட முடியாது. சம்பந்தன் அமெரிக்காவோடு வந்தாலும் தமிழர்களுக்கு சமஸ்டி கிடையாது. கோட்டாபாய அரசு திட்டவட்டம். கொழும்பு மருத்துவமனையிலிருந்து தப்பியோடியது ஏன் கொரோனா நோயாளி வெளியிட்ட தகவல். தமிழர்கள் அநாதிகள் அல்ல, ஆனால் சர்வதேசத்தை நம்பி ஏமாற வேண்டாம். ஹெகலியர் அம்புக்வில. கொழும்பில் சமூக மட்டத்தில் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ள கொரோனா நோயாளி. நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். தமிழில் பேசிய மகிந்த. பயங்கரவாதிகளை இனங்களுடன் அடையாளப்படுத்தக்கூடாது ரணில் விக்ரமசிங்க. நடுவானில் மிரட்டும் அமெரிக்க போர் விமானம், சுதாகரித்துக் கொண்ட விமானியால் தப்பித்த பயணிகள். 400 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான நாணயம் மற்றும் சலுகை விடயத்தில் இந்தியாவும் இலங்கையும் உடன்பாட்டிற்கு வந்துள்ளன. இதன்படி நாணயம் மற்றும் சலுகையை இலங்கைக்கு 2022 வரைக்கும் வழங்க இந்தியா இணங்கியுள்ளது. இது தொடர்பிலான உடன்படிக்கையில் இந்திய மத்திய வங்கி நேற்று கையெழுத்திட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின் காரணமாக இலங்கையில் கொரோனாவுக்கு பின்னான அபிவிருத்திக்கு வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிடம் இருந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீடிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இலங்கை தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா வந்தால் என்ன, அமெரிக்கா வந்தால் என்ன, ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் சம்பந்தனுடன் வந்தாலும் இலங்கை அரசு தனது நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். சமஷ்டி அடிப்படையிலான தன்னாட்சியே தீர்வு என்று வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை கடந்த வாரம் வெளியிட்டிருந்தது. இதற்கு எதிரான விமர்சனங்களை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட ஆளும் தரப்பினரும் கடும்போக்குவாத பௌத்த தேரர்களும் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றனர். இந்த விமர்சனங்களுக்கு இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் உடனுக்குடன் பதிலடிகளை வழங்கி வருகின்றனர். ஒரு கட்டத்தில் சம்பந்தன் சமஷ்டியை கேட்கும் உரிமை எனக்கு உண்டு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நீதிமன்ற தீர்ப்பே இதற்கு ஆதாரமாக உள்ளது. தமிழ் மக்கள் அநாதிகளாக்கப்படவில்லை. 2009 பின்னர் சர்வதேச பலத்துடன் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருந்தார். சம்பந்தனின் இந்த கருத்துக்கு வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன பதில் வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அவர் பேசியதாவது, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வைத்துக் கொண்டு சம்பந்தன் எம்மை மிரட்ட முடியாது. இந்தியா வந்தால் என்ன, அமெரிக்கா வந்தால் என்ன, ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் சம்பந்தனுடன் வந்தாலும் இலங்கை அரசு தனது நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒற்றையாட்சிக்குள்தான் அரசியல் தீர்வு காணப்படும். சமஷ்டி என்ற வார்த்தைக்கே இங்கு இடமில்லை. எனவே சம்பந்தன் விரும்பினால் அரசுடன் பேசலாம். தமிழர்களின் பிரதிநிதிகள் என்ற காரணத்திற்காகவே சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பினரை எமது புதிய ஆட்சியில் பேச்சுக்கு அழைப்போம். அந்த சந்தர்ப்பத்தை கூட்டமைப்பினர் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். சர்வதேசத்தை அவர்கள் நம்பினால் எந்தவித நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது, தமிழ் மக்களுக்கும் கிடைக்காது என்றார். யோசித்து யோசித்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதனாலேயே மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றதாக கொழும்பு ஐடிஎச் மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்ற கொரோனா நோயாளி தெரிவித்துள்ளார். கொழும்பு ஐடிஎச் மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்ற கொரோனா நோயாளி 8 மணித்தியாலங்களுக்கு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றமைக்கான காரணம் என்ன என்று செய்தியாளர்களிடம் கருத்து பகிர்ந்து கொண்ட அவர், யோசித்து யோசித்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தேன். அங்கு யாரும் இல்லை, நான் தப்பித்து விட்டேன். அதிகாலை 4:30 வைத்தியசாலையில் இருந்து வெளியேறிவிட்டேன். 9 புறக்கோட்டைக்கு வந்துவிட்டேன். ஐடிஎச்சில் இருந்து வெள்ளப்பட்டிய ஊடாக புறக்கோட்டைக்கு நடந்தே வந்தேன். எந்தவொரு கடைகளிலும் உணவு உட்கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். சர்வதேசத்தால் ஒருபோதும் இலங்கை தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்பட மாட்டாது. சர்வதேசத்தை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் என்று சம்பந்தனிடம் தாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று ராஜபக்சே அரசின் பேச்சாளரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளருமான ஹெகலியர் அம்புக்வில தெரிவித்தார். சமஷ்டியை கேட்கும் உரித்து எனக்கு உண்டு. தமிழ் மக்கள் அநாதிகளாக்கப்படவில்லை. அவர்களின் பின்னால் சர்வதேசம் நிற்கின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள அறிவிப்பு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, சமஷ்டி முறையிலான தீர்வை ஒருபோதும் தமிழர்களுக்கு அரசு வழங்காது. புதிய நாடாளுமன்றத்தில் மூவின மக்களுக்கும் உரித்தான பொதுவான தீர்வையே அரசு வழங்கும். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் சற்றேனும் பின்னகர மாட்டோம். தமிழ் தேசிய
கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயங்களையே வலியுறுத்தியுள்ளது. அதனாலேயே அந்த விஞ்ஞாபனத்தை நாம் அடியோடு நிராகரிக்கின்றோம். சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் தமது நலனின் அக்கறை கொண்டுதான் செயற்படுகின்றன. எனவே சர்வதேசம் ஒருபோதும் இலங்கை தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்பட மாட்டாது. சர்வதேசத்தை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் என்று சம்பந்தனிடம் நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இதேவேளை சம்பந்தன் இலங்கையில் இருந்து கொண்டுதான் இப்படியான வீரவசனம் பேசுகின்றார். அவர் சர்வதேசத்தில் இருந்து கொண்டு வீரவசனம் பேசுவதில்லை என்பதை அவரே கவனித்துக் கொள்ள வேண்டும். தேர்தல் காலம் என்றபடியினால் சம்பந்தன் தலைமையிலான குழுவினர் வாய்க்கு வந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுகின்றனர். நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்கள் அநாதிகள் என்று கூறவும் மாட்டோம், அப்படி நினைக்கவும் மாட்டோம். தமிழர்கள், சிங்களவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் இலங்கை தாயின் பிள்ளைகள் என்றே அரசு நினைத்து செயற்படுகின்றது. ஆனால் தமிழர்களின் அரசியல் தலைமைகள்தான் அவர்களை தனி வழியில் செல்ல தூண்டுகின்றார்கள். இதை தமிழ் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கருத்தை கண்டனம் செய்யும் வகையில் மங்கள தனது டுவிட்டர் பக்கத்தில் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் பொது தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஜலனி பிரேமதாசவின் மகப்பேற்று சுதந்திரத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தனிநபரின் மகப்பேற்று சுதந்திரத்தை அரசியல் பிரச்சார மேடைகளில் பேசு பொருளாக்குவதை கண்டித்து பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக நேற்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இத்தகையதொரு பின்னணியிலேயே மங்கள சமரவீரவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கருத்தை கண்டனம் செய்யும் வகையில் தனது டுவிட்டர் பக்கத்தில் இவ்வாறு வெளியிட்டுள்ளார். குழந்தைகள் இல்லாமையின் காரணமாக நரேந்திர மோடி மஹிந்த ராஜபக்சவை விட தகுதி குறைந்த தலைவரா? அண்மை காலத்தில் எமது நாட்டில் அரசியல் வாரிசுகளின் தரத்தையும் தகுதியையும் பார்க்கும் போது குழந்தைகள் இல்லாதவராக இருப்பதென்பது எதிர்காலத்தில் சிறந்த அரசியல் தலைவர்களின் உருவாக்கத்திற்கு உதவக்கூடிய முக்கிய நேர்மறை விடயமாக அல்லவா கருதப்பட வேண்டும் என மங்கள கேள்வி எழுப்பியுள்ளார். ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து கொரோனா நோயாளி ஒருவர் தப்பிச் சென்றமையினால் மீண்டும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். தப்பிச்சென்ற இந்த நோயாளி சமூக மட்டத்தில் மக்களுடன் தொடர்பு பட்டாரா என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நோயாளி கொழும்பில் எந்தெந்த இடங்களுக்கு பயணித்தார், அவர் எந்தெந்த நபர்களுடன் பழகினார் என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நபர் மக்களுடன் தொடர்பு பட்டிருந்தால் அந்த நபர்களை தனிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த நோயாளி சமூகத்துக்குள் சுற்றித் திறந்தமை ஆபத்தானதாகும். இந்த நிலையில் கொரோனா அபாயம் சமூகத்துக்குள் ஏற்பட்டுள்ளது. அவர் சென்ற இடங்களை உடனடியாக கண்டுபிடித்து அவர் பழகியவர்கள் தொடர்பில் தேடி பார்க்க வேண்டும். இந்த நோயாளியுடன் உரையாற்றியிருந்தால் உடனடியாக சுகாதார பிரிவிற்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து நேற்று தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட கொரோனா நோயாளி சில இடங்கள் குறித்து போலீஸ் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விசாரணைகளுக்காக சிசிடிவி காணொலிகளையும் போலீசார் தற்போது திரட்டி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஷாலிய சேனாரட்ன தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கம் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப பெரும்பாலான நிதியை செலவிட்டது. ஆனால் இடங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தவில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார். அம்பாறை கல்முனை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அம்பாறை நகரம் நிர்வாக கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படும். நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். இது உங்களுக்கு நன்றாக தெரியும். எமக்கு சிங்களம், தமிழ், முஸ்லிம், மலை, பேக்கர் என்று பேதமில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தில் தேசிய நல்லிணக்க அமைச்சு இருந்தது. ஆனால் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கம் காணப்படவில்லை. கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பெரும்பாலான நிதியை செலவிட்டு நல்லிணக்கம் தொடர்பான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து இனங்களுக்கிடையில் விரிசல் நிலையை ஏற்படுத்தினார்கள். 30 வருடகால சிவில் யுத்தம் கிழக்கு மாகாணத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் ஆகியன பல இளைஞர் யுவதிகளுக்கு கேள்விக்குறியாகியது. குறுகிய காலத்தில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்தின மக்களின் சுதந்திரம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினோம் என்றார். பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு இனத்துடன் கூடிய அடையாளத்தை வழங்கக்கூடாது என்று ஐக்கிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வட்டக்கிழப்பில் இடம்பெற்ற பிரச்சாரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். பயங்கரவாதிகள் தமிழர்கள், சிங்களவர்கள் மத்தியில் இருக்கலாம், எனினும் அவர்களை இனங்களுடன் இணைத்து அடையாளப்படுத்தக்கூடாது. இந்த நிலையில் சஹ்ரானின் பாதுகாப்பு இல்லத்தை பிரதேசத்தில் உள்ள மக்களே படையினருக்கு காண்பித்தமையை ரணில் இதன்போது சுட்டிக்காட்டினார்.
இதேவேளை இந்த நாட்டின் பிரஜைகள் யாவரும் இலங்கையர்களாகவே கருதப்பட வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே இதன்போது குறிப்பிட்டார். அமெரிக்க போர் விமானம் ஈரான் விமானத்தின் அருகில் பறந்தது சட்டவிரோதமானது என்று ஈரான் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் நாட்டின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து நேற்று முன்தினம் துருக்கி பெய்ரூட்டிற்கு மெஹான் பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது. சிரியா எல்லையில் திடீரென அமெரிக்க போர் விமானம் மிக அருகில் இடைமறிப்பது போன்று வந்தது. நொடிப்பொழுதில் சுதாகரித்துக் கொண்ட விமானி விமானத்தின் உயரத்தை சட்டென்று குறைத்தார். இதனால் சில விமான பயணிகள் காயமடைந்தனர். பின்னர் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இதனிடையே போர் விமானம் அருகில் சென்றது உண்மைதான், ஆனால் 1000 மீட்டர் இடைவெளி இருந்தது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் 100 மீட்டர் இடைவெளி மட்டுமே இருந்தது என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க விமானம் அருகில் பறந்தது சட்டவிரோதம் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜவத் ஜஃப்ரி கூறுகையில், இந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்பின் உச்சம். அப்பாவி பொதுமக்கள் பயணிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் விமான சேவையை மிரட்டி துன்புறுத்த திட்டமிட்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். போக்குவரத்துத்துறை அமைச்சர் கூறுகையில், இது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. இது குறித்து நாங்கள் சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்பிடம் புகார் அளிப்போம். இது அமெரிக்க அரசாங்கத்தின் பயங்கரவாத செயலை கண்டிக்க வழிவகுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார். ஈரான் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA ஐநா பாதுகாப்பு குழு மற்றும் பொது செயலாளர்களுக்கும் மகன் விமான பயணிகள் விமானத்திற்கு அச்சுறுத்தல் தொடர்பாக ஒரு எதிர்ப்பு கடிதம் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறியுள்ளார்.